Hei, eller hei, Birgit Ingen. Eh? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலூன் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு பாப்பிட் ஃபிட்ஜட் டாய் அதுவும் நம்ம டக் ஷேப்பில் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அண்ட் ஒன் டே தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ஃபிட்ஜட் டாய் தான் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பாப்பிட் டாய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோடய வீடியோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் அதை ஆ மடிச்சிருக்கேன் மடிச்சிட்டு ஒரு சைடு மட்டும் இது இந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஒரு டக் ஷேப்பில் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இது சீரீஸாக டக் ஷேப்பில் வருமா அப்படின்றது தெரியல நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் கொடுத்துட்டோம் அதுக்கு மேலேயே ஸ்கெச் யூஸ் பண்ணி இப்போ நான் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா கை அதுக்கப்புறம் கால் தென் மூக்கு கண் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ கண் வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன் தென் வாய்ப்பகுதி வந்து இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் சரிங்களா வாய்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க நீங்கள் எடுக்கிற பலூன் சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கட்டும் இப்போது சைட்லேயுமே வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்பரண்ட் டேப்பு எடுத்து இதுக்கு மேலே தோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போது நல்லா வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி பேக் சைடுமே வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிறோம் தான் வரையணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் வரைஞ்சிக்கோங்க உங்களோட இனிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் வரையிறத அப்படியே வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிட்டு தென் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்களேன் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்க்கறதுக்கு ரெண்டு டக் மாதிரி வந்துட்டு இருக்கும் அதாவது மேலே ஒரு பேப்பர் இருக்கும் அண்ட் கீழே ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க பேப்பரை மட்டும் எடுத்து அதோட அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்க போகிறேன் அங்கே தான் நம்ம பலூன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி பலூன் நான் எடுத்திருக்கேன் இது வந்து வாட்ரு பலூன் ஸோ அந்த பலூனை நான் ஊதி வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு ஊதிக்கிறேன் அண்ட் நாட் வந்துட்டு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் இந்த இடத்துல ஒட்டிட்டு அண்ட் இந்த டேப்போட இந்த கவரை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பலூனை இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணியாச்சா அடுத்து இந்த டக்கை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஒட்டுறது டேப் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் ஒட்டிக்க போகிறேன் ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே டேப் அப்ளை பண்ணி சாரி சாரி டேப் பேஸ்ட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் குட்டி ட்ரான்ஸ்பரண்ட் டேப் வந்துட்டு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் மேலே இருக்க பேப்பரும் அண்ட் கீழே இருக்க பேப்பரும் ஒன்றா வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அண்ட் இந்த ஃபிரிட்ஜர் டாய் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலூனோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஃபிரிட்ஜர் டாய் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வந்துட்டு இருந்தது சூப்பர்பாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளால் விளையாட முடியும் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வாய் பகுதி மட்டும் வந்துட்டு அப்படி பவுன்ஸ் ஆகி நமக்கு வெளியில் வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள போகிற மாதிரி மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கணும் கியூட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்